ஸோ ஹாய் கைஸ், நான் சண்முகம். இப்போ பார்க்க போகிற படம் வந்து டிஜே டில்லு ஸ்கொயர் இல்லைன்னா, ஆமாம் டில்லு ஸ்கொயர் டிஜே சேர்க்கல வாங்கி. ஓகே, கதைக்குள்ளே போயிடுவோம். கதையை பொறுத்தவரை ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் வந்து நல்ல ஜெல்லாக இருக்கும், பேராக இருக்கும். அதை தாண்டி வந்து என்ன உருவான விஷயம் அப்படின்னா, அதில் என்ன ஃபன் ரைடு இருக்கோ அதே ஃபன் ரைடு அதே வைபோடு கொண்டு போயிருப்பானுங்க, சரிங்களா? ஸோ கதை என்ன மாதிரி இருக்கும்னா வந்து, நம்ம டிஜே அதே மாதிரி முதல்ல இருந்த மாதிரியே தற்கூறின்னு சொல்ல முடியாது, தென்னாவட்டா ஜாலியாக சுற்றிக்கிட்டு பார்ப்பலாம். ஸோ அப்போ வந்து அனுபவம் பார்ப்பலாம், பார்த்தோடனே பார்த்துக்கி ரெண்டு பேரும் முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு அப்புறம் தேடி பார்த்தா எங்கேயுமே அனுபவமாக கிடைக்க மாட்டாங்க. எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குடா, தேடுகிறான்னு பார்க்கும்போது எல்லாத்தமும் உங்கள் அப்பாவுக்கு பயிற்சிக்குன்னு சொல்லி டாக்டர் காமிக்க போகும்போது இவங்களை உட்காந்துருப்பாங்க. நீ என்னம்மா இந்த பக்கம் அப்படின்னு கேட்கும்போது, டே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்டா, நீ தான்டா காரணம்னு சொன்னோடனே, நம்மளால சரி ஏதோ வேறு ஏதோ பிளான் பண்ணுவாப்ல அப்படின்னு பார்த்தா, பரவாயில்ல அந்த பிள்ளைக்கு நானே அப்பாவாக இருக்கேன், வா நம்மளே கல்யாணம் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டேன், என்ன பெற்றுக்கிற கல்யாணம் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி ஜாலியாக சேர்ந்துருவாங்க. சேர்ந்துட்டு நிச்சயமெலாம் பண்ணிக்கிறப்ப போகிறப்ப தான் தெரியும் வந்து அந்த பொண்ணு தெரியுன்னு கூப்பிட்டு, கரெக்டாக பர்த்டே அன்னைக்கு, போன வருஷம் பர்த்டே அன்னைக்கு ஒரு மாதம் சம்பவம் பண்ணியிருப்பார், இந்த வருஷம் பர்த்டே அன்னைக்கு இந்த பொண்ணு கூப்பிடும். எங்கேன்னு போனால் அதே அப்பார்ட்மெண்ட்டு, அதே ரூமு, எப்படி சொல்கிறது, அதே ஃப்ளாட்டு, அதே பெட் சோஃபாவில் உட்காந்துருக்கும். நீ என்ன இங்கே உட்காந்துருக்க, இல்லை போன வருஷம் தான் எங்கள் அண்ணனை காணும், உங்கள் அண்ணனை காணுமா, உங்கள் அண்ணன் பேர் என்ன, ரோஹித், ரோஹித் யாரெல்லாம் போன பாட்டில் கொலை பண்ணியிருப்பா அவங்க புதைச்சிருப்பார்ல, ஸோ அவன் தான் ரோஹித், அடிப்பாவி அது தங்கச்சியே அடி அப்படின்னு தேடி பார்க்க போனான். இல்லை வா அவனை எங்கே போச்சிருக்காங்க தேடி போகணுன்னு சொல்லிட்டு போனால் அப்பார்ட்மெண்ட் அவனுக்கு கூட சேர்ந்து வந்துடுவான், அவனை தேடி போறீங்களா, வாங்க நம்மளும் சேர்ந்து போகணும் போனால் இவன் எங்கெல்லாம் போனாலும் அங்கெல்லாம் போவாங்க, கரெக்டாக அங்கேயும் தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுவான். ஸோ அங்கே பார் ஓனர்ட்டேருந்து காசு அடிப்பான் எல்லாம் பிளாக்மெயில் பண்ணுறவனு கொடுக்குறக்காக. ஸோ அவன்கிட்ட போய் பார்த்துட்டு அவன் வந்து என்ன பண்ணுவான், பிடிச்சிட்டு போயிடுவான், போன வருஷம் ரெண்டு கோடி எடுத்த மரியாதையாக காசை கொடுத்துரு, அது ஒரு பெரிய டெரரிஸ்ட் ஓடுது, இப்போ கொடுக்கலனா அந்தாலும் என்னைய கொண்டுரும் அப்படின்னு சொன்னோடனே, ஏய் என்னையா பண்ணுறதுன்னு சொல்லி, ஏய் நான் எங்கடா போய் நம்ம நக்கலாக பேசிட்டுருப்பான். அவன் கண்ணு சொல்லலாம் போகும்போது லவுட்ல அனுப்பா அனுப்பமா என்ட்ரன்ஸ் கொடுத்து சைடில் பயங்கரமாக ஷூட் அவுட்டில் நடந்து, டேய் நானே அவனை மரியாதையாக போட்டு சரண்டர் பண்ணலாம் பார்த்தா, நீ என்னடா அம்புடு காரியத்தை கெடுத்து விட்டேன்னு பேசிட்டு, இது சரண்டர் பண்ணலாம் பார்த்தியா, அம்புட்டு நடிப்பா என்னல்லதா நடிப்பா அப்படிங்கிறவ பார்த்துக்கிட்டு இருந்தா, அப்புறம் தான் அந்தம்மா சொல்லும், நம்ம பெரிய டெரரிஸ்ட் வரோம் மரியாதையாக ஜெயிலுக்குள்ளே போயிடுவா, அப்படி இல்லைன்னா பெரிய டெரரிஸ்ட் வரான், அவனை வந்து பிடிச்சி அவனை நீ கொலை பண்ணியாகணும், கொலை பண்ணிட்டினா உண்மையில் எந்த கேஸும் வராது, நீ ஜாலியாக தப்பிச்சிருவன்னு சொன்னோடனே, அப்படி இப்படி நவ்வளோ பார்ப்பார் முடியாது, அப்புறம் போய் மிஷனில் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவார். போனவொடனே அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, சொன்னது செஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் கதை. இதுக்கப்புறம் அதே மாதிரி தான் ஃபஸ்ட் பார்ட்டில் எப்படி கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இருக்குமோ இதுலேயும் அதேமாதிரி ட்விஸ்ட் இருக்கும், அதே அளவுக்கு ஃபன் எலமெண்ட்ஸ் இருக்குன்னா இருக்குது, பட் அந்த அளவுக்கும் சொல்ல முடியாது, எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருக்குது. ஸோ தங்க சர்ஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி நான் வேறு வந்து பார்க்குறேன், இது வரைக்கும் டடவாய்.